ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் வியக்கும் வண்ணம் வேட்பாளர்களை அறிவித்த நாம் தமிழர் கட்சி சீமா. இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியான புதுச்சேரி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கும் ஆண்ட திமுக கட்சியும் ஆளும் அதிமுக கட்சியும் தங்கள் கட்சியின் சார்பாக 3 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திக்க கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக விக்கிரவாண்டி தவிர்த்து மற்ற 2 தொகுதிகளை திமுக காங்கிரசுக்கு விட்டுத்தர விக்கிரவாண்டி வேட்பாளராக பொன்முடியின் ஆதரவாளர் புகழேந்தி பெயர் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி இன்னும் இழுபறியில் வேட்பாளர் அறிவிக்காமலே உள்ளது. அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேருக்கு முறையே முத்தமிழ் செல்வன், ரெட்டியார்பட்டி வே நாராயணன் பெயர் அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பற்றி அறிவிக்கப்படவில்லை. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன் கட்சியின் சார்பாக நாங்குநேரி தொகுதிக்கு சா ராஜநாராயணன் என்பவரையும், விக்கிரவாண்டிக்கு கு கந்தசாமி என்பவரையும், புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு பிரவீணா மதியழகன் என்ற புதியவர்களையும் இளைஞர்களாக பார்த்து அறிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 2 கட்சிகள் தாங்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்து ஒதுங்கிக் கொண்டுள்ளன. ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் துணிச்சலாக 3 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை அறிவித்து அரசியலில் தான் ஒரு மாற்று சக்தி என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளார். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷா.